Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது, ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது நீங்க யூடியூப்ல செய்யறப்ப நடுவுல வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, ஏதாவது டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து இருக்குன்னா என்ன பண்ணணும்ன்றதை பத்தி பார்க்கலாம். இப்ப என்னுடைய யூடியூப்ல இருக்க அந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள நான் போயிட்டு இருக்கேன். ஓபன் இன் நியூ டாப் கொடுத்து இப்ப இதுல வந்து கண்டென்ட் வந்து நான் கிளிக் பண்ணிருக்கேன். இப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்லாம் நம்ம எடிட் பண்ற மாதிரி வருது. இப்ப இது ஒன் பை ஒன் வந்து நம்ம இந்த மாதிரி பப்ளிக்கோ பிரைவேட்லாம் போட்டுக்கலாம். மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆஃப்லாம் பண்ணிக்கலாம். இப்ப அதை தாண்டி நம்ம எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் கர்சரை வந்து அது மேல கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வருது. அது வந்து அந்த பென்சில் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் பண்ற மாதிரி வரும். ஆனா உங்களுக்கு ஒருவேளை பல்கா எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பல்க் எடிட்டுக்கான ஆப்ஷன் வந்து வருது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து உங்களுக்கு எடிட் பண்ண போறீங்கன்றது வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மானிட்டைசேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நாலு வீடியோஸ்க்கு ஒட்டுமொத்தமா நீங்க ஆனோ இல்லைனா ஆஃபோன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்டேட் வீடியோன்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பல்க் அப்டேட் கீழே வருது. எனக்கு இந்த மாதிரி பண்றப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆச்சு. இப்ப நான் இது வந்து நான் மேல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்க இது டிக் பண்ணா எல்லாமே செலக்ட் ஆகும். இப்ப இந்த மாதிரி நான் பல்கா வந்து நான் அப்டேட் பண்றப்ப என்னுடைய சேனல் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இஷ்யூ வந்து வந்தது, டெக்னிக்கல் கிளிச் வந்து வந்தது. அதை நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, அது அங்கே சுத்திக்கிட்டே இருந்தது ரெண்டு மூணு நாளா. நான் உடனே இங்க சென்ட் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து உங்களோட இஷ்யூ என்னன்றது வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து அதுவாகவே இன்க்ளூட் பண்ணிக்கும். ஜஸ்ட் நீங்க என்ன க்வெஸ்டின் சொல்லிட்டு என்ன குயரின்னு சொல்லிட்டு இங்க டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் வந்து அதுவா வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்ப ஜஸ்ட் நீங்க சென்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அப்படி ஏதாவது வந்து டெக்னிக்கல் கிளிச் இருந்தா அவங்க அந்த பார்ட்னர் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கவங்க அவங்க வந்து சரி செஞ்சு கொடுப்பாங்க. பட் இதுக்குமே வந்து உத்தரவாதம் கிடையாது. ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து எடுக்க தான் செய்யும். அதையும் தாண்டி நீங்க ஃபாலோ அப்ஸ் வந்து பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து தானா வந்து போகும். ஆக்சுவலா நான் இந்த சென்ட் ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கிளியர் ஆகல. நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா சேனல் அண்டர் செக்ஷன்ல அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் கீழே சேனல் விசிபிலிட்டி வந்து இருக்கு. அதுல வந்து சேனல் வந்து பப்ளிக்ல இருக்க மாதிரி காமிக்குது. அது ஒட்டுமொத்தமா நான் வந்து கொஞ்ச நேரம் ஹைட் பண்ணி பார்த்தேன். ஹைட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சேனல் வந்து பப்ளிக்ல வந்து போட்டு விட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆகும், அது வந்து சொல்யூஷன் கிடைக்கும்னு பார்த்தேன். பட் ஸ்டில் அந்த பல்க் அப்டேட் இஷ்யூ இருந்துகிட்டே இருந்தது. அந்த சென்ட் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ரிப்ளை அனுப்புவாங்க. இந்த ஆப்ஷன் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும், இந்த சென்ட் ஃபீட்பேக். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.